பதினைந்தாவது எம்சிகு தாவரங்களின் போசனை தேவைகள் தொடர்பான சரியான குற்றை தெரிவு செய்க முதலாவது குற்று தாவரங்களுக்கு தேவைப்படும் மாப்போசனை பொருள் இரும்பு ஆகும் அப்ப தாவரங்களுக்கு அத்தியாவசியமான மூலகங்கள் எத்தனைனா தாவரங்களுக்கு அத்தியாவசியமான மூலகங்கள் எத்தனை பதினேழு எத்தனை பதினேழுல ஒன்பது மாப்போசனை மூலகம் என்ன பதினேழுல மிச்ச எட்டு நுண்போசனை பொருட்கள் அப்ப இந்த ஒன்பது மாப்போசனை பொருட்கள் கேட்டா இந்த மாப்போசனை பொருட்கள் ஒன்பது கேட்டா சிஹெச்ஓ என்பி கே எஸ் கால்சியம் மக்னீசியம் இது சொல்லலாம் நுண்போசனை பொருட்கள் கேட்டா இத சொல்லுவீங்க அப்ப இரும்பு குளோரின் மெங்கனீஸ் போரன் ஜெடன் செப்பு நிக்கல் மொழிபீனம் எல்லாம் நுண்போசனை மூலகங்கள் ஸோ முதலாகூற்று பிழைக்குது குற்று பிழைக்குது கந்தக குறைபாடு மிக வயதான இலைகளில் வெண்பச்சை நோயை ஏற்படுத்தும் ஒரு சாட்டுன்னு நாங்கள் போட்டு வைப்போம் அப்ப இலை சரியா இலையை எடுத்து பார்த்தால் இலைகள் இலைய இலையோட செல்வாக்கு செலுத்துகின்ற மூலகங்கள் கொஞ்சம் பார்த்தால் கால்சியத்தை நீங்க சொல்லலாம் தானே கால்சியம் போட்டு வச்சுக்கோங்க அப்ப கால்சியம் வந்து இளம் சொல்லுங்க இலை இலை எப்படி இருக்கும் சுருங்கும் இளமிலைகள் சுருங்குதல் கால்சியம் குறைபாடுனால ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை அடுத்தது பொட்டாசியம் 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 குறைபாடுனால இலை விளிம்பு மஞ்சள் மற்றும் கபில நிறமாதல் இலை விளிம்பு மஞ்சள் மற்றும் கபில நிறமாக மாறும் கபில நிறமாக மாறும் அடுத்தது போரன் போரன் தடிப்பான தோல் போன்ற நிறம் நீக்கப்பட்ட இலைகள் தடிப்பான தோல் போன்ற நிறம் நீக்கப்பட்ட இலை நிறம் நீக்கப்பட்ட இலைகள் பட்டை இலை இப்படி ஒரு சாட்டன்னு போட்டு வச்சுக்கோங்க அப்ப இலையோட தொடர்புடைய எல்லாத்தையும் நம்ம எழுதி எடுக்கிறோம் ரைட் அடுத்தது வெண்பச்சை நோய் இளம் இலையில வெண்பச்சை நோய் இளம் இலையில வெண்பச்சை நோய் ஏற்படுத்துறது மூலகங்கள் கேட்டால் இரும்பு மங்கனீஸ் சல்பர் எல்லாம் வரும் சரியா அதே மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் முதிர் இலைகள்ல வெண்பச்சை நோய் முதிர் இலைகள்ல வெண்பச்சை நோய் காரணம் எது எது தீனம் சரியா நிக்கல் நைதரசன் மக்னீசியம் நைதரசன் மக்னீசியம் சரியா அப்போ இந்த இதையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு குரூப்ளுக்கு போடுவோம் இந்த எஃப்இும் மெங்கனீசும் எஃபியும் மெங்கனீசும் நரம்புகளுக்கு இடைப்பட்ட நரம்புகளுக்கு இடையில் வெண்பச்சை நோயோடு தொடர்புபடியது நரம்புகளுக்கு இடையில் நரம்புகளுக்கு இடையில் அதே மாதிரி மக்னீஷியமும் நரம்புகளுக்கு இடையில் வெண்பச்சை நோயோட தொடர்புபட்ட ஒரு மூலம் சரிய செப்பு என்ன செய்யும் இலை நுனி காய்தலோட தொடர்புடையது இலை நுனி நுனி காய்தல் ஓட தொடர்புடையது நிக்கல் இலை நுனி இறப்பு இலை நுனி இறப்பு இலைநுனி இறப்பு அடுத்து பொஸ்பரஸ் பொஸ்பரஸ் பற்றாக்குறையினால நடக்கும் நரம்பு ஊதா நிறமாக மாறும் நரம்பு ஊதா நிறமாக மாறும் ரைட் நாகம் சுருங்கிய இலை இலை தொடர்புடைய ரெண்டு இருக்கு கால்சியமும் நாகமும் கல்சியத்துல நடக்கிறது இளம் இலைகள் வந்து சுருங்கி போயிடும் இது சுருங்கிய இலைகள் முதி முது முதிர்ச்சடைந்த இலைகள் கொஞ்சம் சுருங்கி போயிட்டு இருக்கும் நாக குறைபாட்டு ஓ அப்ப குளோரின் ஆஹ் குளோரின் அந்த குளோரின் இருக்கு ஒரு நுண்போசனை மூலகங்கள் ரைட் அப்போ குளோரின் காரணமாக ஏற்படுற பிரச்சனை கேட்பீங்களா இருந்தால் குறுகிய தடித்த வேர்கள் இலைகள்ல வர்ண புள்ளிப்படல் வர்ண புள்ளிப்படலோட தொடர்புடையது வாடல் சரியா குறுகிய தடித்த வேர்கள் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் சாட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா சரி நீங்க ரைட் சோ ரெண்டாவது ஆன்சரை பார்ப்போம் கந்தக குறைபாடு சரியா கந்தக குறைபாடு மிக வயதான இலைகளில் வெண்பச்சை நோயினை கொண்டு இனங்காணப்படலாம் முதிர்ந்த இலைகளில் வெண்பச்ச நோய்க்கு காரணமான மூலகம் மொழிபீனம் நிக்கல் நைதரசன் மக்னீசியம் இதான் சோ குற்றப்பில மக்னீசியம் கரட்டி பிரதான கூறு குளோரோபிலின் பிரதான கூறு குளோரோஃபில் மூலகங்கள் கேட்டா சிஹெச்ஓ என் எம்ஜி ஸ்பெஷலா எம்ஜி இருக்கும் இங்க இருக்கும் நைதரசன் குறைபாடு பிரதானமாக இளம் இலைகள்ல இல்ல முதிர் இலைகள்ல முதிர் இலைகள்ல இப்ப நைதரசன் குறைபாடுனால மிக கடுமையான வெண்பச்ச நோய் ஏற்படும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கடுமையான வெண்பச்சை நோய் இப்போ நைதரசனுக்கு முன்னுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் பல நைதரன் முன்னுக்கு நான் காட்டுறேன் நைதரசன் உள்ளெடுக்கப்படுகின்ற வடிவம் நைத்ரேட்டு அம்மோனியம் அயன் வடிவில் அப்போ அன்னைனாகவும் கற்றைனாகவும் அவத்துறிஞ்சப்படுகின்ற ஒரே ஒரு மூலகம் இதில் அன்னைனாகவும் கற்றைனாகவும் அவத்துரிஞ்சப்படுற ஒரே ஒரு மூலகம் தான் நைதரசன் முதிரிலைகளில் கடுமையான மின்பட்ச ஏற்படுத்தும் மறந்துட வேணாம் அடுத்து நைதரச நனிசேபத்துக்கு மொழிப்தீனம் அவசியம் இந்த நைதரசன் சேவத்தோடு தொடர்புடைய இரண்டு மூலகங்கள் இருக்கு ரெண்டும் நைதரச நிசேபத்துக்கு முக்கியமான மூலகங்கள் சோ பதினைந்துக்கு ஐந்தாவது பதினைந்துக்கு ஐந்தாவது பதின் ஆறு நிலத்துக்குரிய எல்லா தாவரங்களிலும் இலிங்க முறை இனப்பெருக்கத்தில் காணப்படும் ஓர் இயல்பு சரியா ஓ அப்ப நிலத்துக்குரிய சகல தாவரங்கள்லையும் அகக்கருக்கட்டல் இருக்கும் தானே அகக்கருக்கட்டல் இருக்கும் பல்லின உருவமுள்ள சந்ததி பரிவிருத்தி இருக்கும் சரியா பல்கலை இனப்பெருக்க கட்டமைப்புகள் இது புனரிக்கலன்களும் பித்தி கலன்களும் பல்கலத்தால் ஆனது ஒன்னாவது கதை அடுத்தது இவை இரண்டுமே மலட்டுக்கல படைகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் உலர்தல் இருந்து தப்பிக்கிறதுக்காக சரியா ரைட் அப்ப இந்த மூன்றும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப பல்கல பல்கல இனப்பெருக்க இனப்பெருக்க கலங்கள் மலட்டு கலப்படைகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் சரியா அப்ப கருக்கட்டலுக்கு புறநீர் தேவைப்படாமை அப்ப கருக்கட்டலுக்கு யார் யாருக்கு புறநீர் தேவைன்னா யார் யாருக்கு களநற்ற தாவரத்துக்கு தேவை ஏன்னா களநற்ற தாவரத்துக்கு தேவை கலநற்ற தாவரத்துல ஹெப்படோஃபைட்டா பிரயோஃபைட்டா என்தசிரோஃபைட்டா இது எல்லாத்துக்கும் தேவை கலன் தாவரங்களுக்கு தேவையானா எஸ் தேவை யாருக்கு டெரோஃபைட்டாக்கும் லைகோஃபைட்டாக்கும் அப்ப இந்த குரூப் எல்லாத்துக்குமே கலனற்ற தாவரமான ஹெப்படோஃபைட்டா பிரயோஃபைட்டா என்தசிரோஃபைட்டா கலன் தாவரமான டெரோஃபைட்டா லைகோஃபைட்டா இது எல்லாத்துக்குமே புறநீர் அவசியம் புறநீர் அவசியம் மறந்துடாங்க ஆனால் இந்த வித்து தாவரங்கள் வித்து தாவரங்கள் வித்து தாவரத்துல யாருக்கு நீர் தேவைன்னா சைகோபைட்டா இந்த சைக்கடோபைட்டாக்கு நீர் தேவை அது அகநீரா புறநீரா அகநீர் தேவை அகநீர் தேவை இந்த அகநீர் உண்மையில எங்க இருக்கும் சைக்கஸ்ட சூழ்வித்துல எங்க இருக்கும்னு இருக்கும் பெண்கல சனனி அறையில இருக்கும் பெண் கல சனனி அறையில இருக்கும் அறை நான் வரைவா சைக்கஸ்ட மாவித்திக்கலன் இது சைக்கஸ்ட பெண் புனரி தாவரம் இது நான் வரைஞ்சிருக்கிறது சைக்கஸ்ல பெண் புனரி தாவரத்தில் என்ன காணப்படும் ஒன்று பல பெண்கல சரணிகள் காணப்படும் சரியா பெண்கல சனிகள் இப்ப நான் வரையதெல்லாம் பெண்கல சனிகள் அப்போ மேக்சிமம் ஒரு ஒன்பது பெண்கல சரணி இருக்கலாம் அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு பெண்கல சரணி இருக்கு இந்த பெண்கல சரணிக்கு மேல இருக்கிற இந்த பிரதேசம் தான் என்னத்தை தோற்றுவிக்கும் சொல்லுங்க பார்ப்போம் பெண்கள சரணிக்கு மேலே இருக்கிற அந்த இடம் தான் என்னது இந்த இடம் தான் பெண்கள சரணி அறை கல சனனி அறை இதில் என்ன காணப்படும் அகநீர் காணப்படும் சரியா அகநீர் காணப்படும் பெண்கல சரணி அறையோட வெளியில சரியா வெளியில இப்ப நான் உருப்பையகம் சரியா அந்த பெண் புனடி தாவரத்துக்கு தேவையான வழங்குறது எது மூல உறுப்பம் மூல உறுப்பிலிருந்து யார் பெற்றுக்கொள்வா சைக்கஸ்ல பெண் புனடி தாவரம் மூல உறுப்பிலே சித்த ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியுதா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணவாத பாருங்க இந்த நீங்க ஒரு பேர் வச்சுக்கலாம் இந்த ஸ்பேஸுக்கு நீங்க ஒரு பேர் வச்சுக்கலாம் என்னது அந்த ஸ்பேஸுக்கான பேர் மகரந்த அறை போலன் சேம்பர் இந்த மகரந்த அறையோட வெளிப்புறமாக தான் சூழ்வித்தின் நுண்டு ஆரம் அல்ல நுண்டுலைனா நுண்டுலை இருக்கும் நுண்டுலை இருக்கும் அப்ப கவசத்தை நான் வரைகிறேன் சைகஸ்ட கவசம் நான் அப்ப வரைகிறது சைகஸ்ட கவசம் சைகஸ்ட கவசம் அப்ப மகரந்தமணி நுண்டுலையில விழும் நுண்டுலையில விழுந்து மகரந்தறையில விழுந்து முளைக்கும் முளைக்கும்ப மகரந்தறையிலிருந்து முளைக்கும் போது மகரந்தமணி எவ்வாறு உருவாக்கப்படும் உங்களுக்கு தெரியும் சவு மகரந்தமணி வந்து கிளை கொண்ட மகரந்த குழாயை தோற்றுக்கு ஆமாவா இல்லையா கிளைத்த மகரந்த குழாயை தோற்றுக்கும் இந்த கிளைத்த மகரந்த குழாய் கிளைத்த மகரந்த குழாயில என்ன இருக்கும் இரண்டு விந்துகள் பெரிய விந்துகள் சவுக்கு முளை கொண்ட விந்துகள் இருக்கும் இந்த மகரந்த மணிய மகரந்த குழாயிட அடிக்குரிய முனை கிளியும் இந்த முனை கிளியும் அந்த முனை கிளியும் கிளியும் போது ரெண்டு பெரிய விந்துகளும் எங்க விழுகும் பெண்கல சரணி அறையில் காணப்படுற நீர்ல விழுகும் விலங்குதா ஓகே ஏங்க கிளைத்த மகர்ந்த குழாய் இருக்கு கிளைத்த மகர்ந்த குழாய் இருக்கிறது காரணம் என்ன பெண் புனரித்த தாவரத்துல இருந்து போசனையை பெற்றுக்கொள்ள அந்த கிளை கொண்ட மகர்ந்த குழாய் இருக்கிறது காரணம் அங்கிருந்து போசனை பெற்றுக்கொள்ள மூல உரு பயத்துல இருந்தா அவர் போசனையாக துணிஞ்சு எடுப்பார் மூல உரு பயத்திலிருந்து போசனையாக துணிஞ்சு எடுப்பார் அப்ப இங்க விழுந்தது என்னது இங்க விழுந்தது என்னது சொல்லுங்க எனக்கு விந்து அப்ப அந்த விந்துக்கு சவுக்கு முளை இருக்கா இல்லையா இருக்கு அப்பதான் நீந்தேன் அப்ப சவுக்கு முலை உள்ள இரண்டு பெரிய விந்துகள் பெண்கள சரணி அறையில் உள்ள நீரினூடாக நீந்தி 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 சென்று ஏன்னா பெண்கல சரணிவுளுக்கு இருக்கிற முட்டைய எது முட்டை இந்த இதான் முட்டை பெண்கள சனனி உழுக்கு இருக்கிற முட்டையை கருக்கட்டும் முட்டை கருக்கட்டும் கருக்கட்டின் விளைவாக இருமடியே நுகம் தோற்று நுகம் இலையுறுப்பு வளைஞ்சி முளையத்தை தோற்று சரிதானே இப்ப கேள்விக்கு ஆன்சர் பார்ப்போம் அக கரு கருக்கட்டலுக்கு புறநீர் தேவைப்படாமை கருக்கட்டலுக்கு எல்லா தாவரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் நீர் தேவ இல்லைன்ட்டு இல்லை தேவைப்படுது சரியா தேவைப்படுது எல்லாத்திலையும் காணப்படுறது கிரிக்கெட்டில் தான் எல்லாத்திலையும் காணப்படுறது கிரிக்கெட்டில் சோ குற்ற சரி ஒடுக்கப்பட்ட புனரி தாவரம் தாவர சந்ததி ஒடுக்கப்பட்டிருக்கிறது யார் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் ஒடுக்கப்பட்ட புனரி தாவரம் சந்ததி யாருல இருக்கு ஓ கலன் தாவரத்துல புன புனரி தாவர சந்ததி ஒடுக்கப்பட்டது கலன் அற்ற தாவரத்துல தான் புனரி தாவர சந்ததி ஆட்சியானது கலன் அற்ற தாவரத்துல வித்தி தாவர சந்ததி ஒடுக்கப்பட்டது புனரித்தாவர சந்ததி ஆட்சியானது அப்போ கூர்ப்பு நடக்க நடக்க உங்களுக்கு தெரியும் கூர்ப்பு நடக்க 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 புனரித்தாவர சந்ததி ஒடுக்கப்படுகின்ற போக்கு காணப்படும் வித்தித்தாவர சந்ததி ஆட்சி ஆகின்ற போக்கு காணப்படும் அதே மாதிரி புனரித்தாவர சந்ததி உருவத்தோற்றத்துல சின்னதாயிட்டே போகும் அப்போ ஆரம்பத்துல ப்ரயோஃபைட்டாவான அந்த போக நாட்டத்த புனரித்தாவர சந்ததி வெற்றுக்கண்ணால் அவதானிக்க கூடியது கூர்ப்பு நடக்க 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 புனரித்தாவர சந்தை நுணுக்கு காட்டிக்குரியதாக மாறும் விலகுதா அப்போ வித்து தாவரம் இருக்கிறாங்க தானே இந்த வித்து தாவரங்கள்ல வித்து மூடியுலியும் உண்டு வித்து மூடி இலியும் உண்டு இந்த வித்து மூடி இலியான சைக்கஸ்ல வித்து மூடியால் மூடி இலியான சைக்கஸ் புனரி தாவரம் வித்து மூடி இலியான சைக்கஸ்ட புனரி தாவரம் உண்மையிலே பெண் புனரி தாவரம் சைக்கஸ் ட பெண் புனரி தாவரம் வெற்று கண்ணால் அவதானிக்க கூடியது பெரிய சைஸ் சூழ்வித்து பெரிய சைஸ் அப்ப நீங்க ஞாபகம் வித்து தாவரங்களில் பெரும்பாலானவை நுணுக்கு காட்டிக்குரிய புன்னரி தாவரங்களை கொண்டிருக்கும் வித்து தாவரங்களில் பெரும்பாலானவை நுணுக்கு காட்டிக்குரிய புன்னரி தாவரங்களை கொண்டிருக்கும் ஏன் அந்த பெரும்பாலானவை சைக்கஸ்ட பெண் புனரி தாவரத்தை எங்களுக்கு வெற்றுக்கண்ணால் பாக்க இழும் அப்ப எல்லாத்திலையும் ஒடுக்கப்பட்ட புனாடி தாவரம் செஞ்சது இல்லை ரெண்டு வகையான வித்திகள் உற்பத்தியாதல் இது பல்லின வித்தியுண்மை காணப்படுகின்ற தாவரங்கள்ல மட்டும்தான் காணப்படும் அப்ப சகல கலனற்ற தாவரமும் சகல கலனற்ற தாவரமும் ஒத்த வித்தி சகல கலனற்ற தாவரமும் ஒத்த வித்தி டெரோபைட்டா அனைத்தும் வித்தி டெரோஃபைட்டா அனைத்தும் வித்தி ஆமா தானே டெரோபைட்டா அனைத்தும் வித்தி எனக்கு சொல்லுங்க லைகோஃபைட்டா எல்லாமே ஒத்த வித்தியா அப்படின்னா இல்லை லைகோஃபைட்டால ரெண்டு குரூப் இருக்குன்னு நீங்க படிப்பீங்களே ஒண்ணு குண்டாந்தடியுருவான பாசி குண்டாந்தடியுருவான பாசி இன்னொன்னு என்னது காம்பிலி பாசி ஒண்ணு உருவான பாசி காம்பிலி பாசி இந்த காம்பிலி தான் என்னதை காட்டும் பல்லின வித்தியுண்மை சரியா சகல வித்து தாவரங்களும் பல்லின வித்தியுண்மை கூற்று சரி சகல வித்து தாவரங்களும் பல்லின வித்தியுண்மை என்ற கூற்று சரி சொல்றேன் விளங்குதா பதினாறாவது எத்தனாவது ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் அப்ப ஐந்தாவது ஆன்சரையும் பார்ப்போம் இரண்டு வகை வித்தி தாவரங்கள் இருத்தல் ரெண்டு வகை வித்தி தாவரங்கள் இருத்தல் நாங்க பார்த்தோ இல்லையே சைக்கஸ்ல இருக்கு ஆண் வித்தி தாவரம் தனியா பெண் வித்தி தாவரம் தனியா ஆண் கூம்ப தோற்றுவிக்கிறதால அது ஆண் வித்தி தாவரம் சரியா மாவித்திலைகளினாலான முடிய தோற்றுவித்ததால் அதுக்கு பேர் பெண் வித்தி தாவரம் அப்படின்னு சொல்லிக்குவோம் பதினாறுக்கு ரெண்டு பதினேழாவது கேள்வி ஒலிக்கு தாவரங்களின் தூண்டற் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது ஒளி உருவ பிறப்பு அதோட தொடர்புடைய கேள்வி என்ன அப்போ ஒளியினால் பல முக்கிய நிகழ்வுகள் சரி தாவரங்களில் பல முக்கிய நிகழ்வுகள் ஒளியினால் சடுதியாக தூண்டப்படும் இவை அனைத்தும் என்ன எனப்படும் ஒளி உருவ பிறப்பு எனப்படும் தாவரங்கள்ல ரெண்டு பிரதான வகுப்புகளை கொண்ட ஒளிவாங்கிகள் உள்ளன ஆமா தானே ஏன்னா நைன்டீன் இந்த கேள்வி கொஞ்சம் யோசிச்சு செய்வோம் செய்ங்க ரெண்டு வகுப்புகளை கொண்ட ஒளிவாங்கிகள் ஆமா ஒன்னு சிவப்பு நிற ஒளி வாங்கி இன்னொன்னு என்னது நீல நிறத்துக்கான ஒளிவாங்கி இந்த சிவப்பு நிறத்துக்கான ஒளிவாங்கிய நாங்க என்ன பேர் சொல்லுவோம் பைட்டோ குரோம்னு சொல்லுவோம் நீல நிற ஒளிவாங்கிய நாங்க நம்ம சிலபஸ் என்ன சொல்லுது கிரிப்டோ குரோம் சொல்லுது பைட்டோ குரோம் கிரிப்டோ குரோம் தாவரங்கள்ல உள்ள ஒளிவாங்கிகள் ரெண்டு அதே மாதிரி விலங்குகள்ல மனித கண்ணுல உள்ள ஒளிவாங்கிகள் ரெண்டு கேட்டா என்ன சொல்லுவீங்க கோல்களம் பூம்புக்கலம் ரைட் அப்ப நீல நிற ஒளிவாங்கிகள் வித்து முளைத்தலை நீலநிற ஒளிவாங்கிகள் வித்து முளைத்தலை சீராக்கும் அப்ப நீல நிற ஒளிவாங்கிகள்னால என்னென்ன வேலை நடக்கும்ன்றது நான் சொல்றேன் பாருங்க சரியா நீலநிற ஒளிவாங்கிகள்னால ஒளித்திருப்பம் ஒளித்திருப்பத்துக்கு காரணம் நீலநிற ஒளிவாங்கி இது பழைய நோட்டை வச்சு நான் செய்யறேன் பழைய நோட்டை வச்சு இதை செய்யறேன் உங்களோட நோட்டை கொஞ்சம் பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் நோட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அப்ப நீல நிற ஒளி வாங்கி திருப்பது காரணம் ஒளியினால் தூண்டப்படுகின்ற இலைவாய் திறத்தலுக்கு காரணம் இலைவாய் திறத்தலுக்கு காரணம் சரியா பித்தளை கீழ்த்தண்டி நீட்சியை தாமதமாக்குறதுக்கெல்லாம் காரணமானது நீல நிற ஒளி வாங்கி நீல நிற ஒளி வாங்கி சரிதானே நீல நிற ஒளி வாங்கி அப்ப ஃபைட்டோகுரோம் தான் சிவப்பு நிற ஒளி வாங்கி இந்த சிவப்பு நிற ஒளி வாங்கியான ஃபைட்டோக்ரோம் மொழி வாங்கிகள் வாங்கிகள் எது எதுக்கு தேவைன்னா வித்து முளைத்தலுக்கும் நிழல் தவித்தல் தூண்டல் போயிருக்கும் எதுக்கு அவசியம் வித்து முளைத்தல் நிழல் தவிர்ப்பு வித்து முளைத்தலுக்கும் நிழல் தவிர்ப்புக்கும் தேவை சூரிய ஒளிக்கு நேரடியான வெளிப்படுத்துகை நிலைக்குத்தான வளர்ச்சியை தூண்டும் இது நாங்கள் இதுக்கு முதல் வீடியோலையும் பார்த்துருப்போம் சூரிய ஒளிக்கு நேரடியான வெளிப்படுத்துகை கிளைகளில் வளர்ச்சிக்கு கிளைகளின் வளர்ச்சியை தூண்டும் அப்படின்னு படிச்சுங்க ஏன்னா ஏ இப்படி ஒரு தாவரம் இருக்கு பக்கத்தில் ஒரு தாவரம் இருக்கு அப்ப இந்த தாவரத்தால் இது ஏ தாவரம் இது பி தாவரம் அப்ப ஏ தாவரத்தால் பி தாவரம் நிழல் படுத்தப்படும் அப்ப ஏ தாவரம் வந்து அந்த ஒளி வாங்கி சிவப்பு நிற ஒளி சிவப்பாக சிவப்பாகும் சாதாரண சிவப்பாக துரிஞ்சிட்டு என்னத்தை மட்டும் அனுப்பும் தொலை சிவப்பை மட்டும் அனுப்பும் தொலை சிவப்பு யாருல இப்போ பீல தொலை சிவப்பு பீன்ற தாவரத்தில் பட்டா பீ தாவரம் என்ன செய்யும் தனது போசனை பெறும் போசனை பதார்த்தங்கள் இந்த பெரும்பாலானவற்றை உயரமாக தான் பயன்படுத்த பயன்படுத்தும் அப்ப இது இது இதை விட நான் உயரணும் இதை விட நான் உயரணும் உயர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு உயர் ஏன் ஏட நிழல் இருந்து தப்பிச்சுக்க சரியா அப்ப கூற்றுப்பில சூரிய ஒளிக்கு நேரடியான வெளிப்படுத்துகிற நிலைக்குத்தான வளர்ச்சியை தூண்டும் இல்ல பக்க கிளைகள்ல வளர்ச்சியை தூண்டும் ஒளி உருவப் பிறப்பை சீராக்குவதற்கு ஒளியின் மிக முக்கியமான நிறங்கள் பச்சையும் சிவப்பும் இல்ல நீளமும் சிவப்பும் தண்டின் ஒளிமிக்க பக்கத்தில் கலங்களின் விரைவான நீளலினால் நேரொளி திருப்பும் நிகழும் அப்ப இதான் தண்டுச்சி இதான் தண்டுச்சி இங்கிருந்து சூரிய ஒளி படுது அங்கிருந்து சூரிய ஒளிப்படுது சோ சூரிய ஒளி இங்க படுது பட்டா இங்கே உருவாக்கப்படுற ஆக்சின் இருண்ட பக்கத்துலதான் அதிக அளவு செறிவடையும் ஆமாவா இல்லையா இரண்டு பக்கத்தில் அதிகளவுல செறிவடையும் சோ ஒளிப்படுற பக்கத்துக்கு எதிர்பக்கம் அதிகளவு களநீச்சி நடந்து ஒளிய நோக்கி தண்டு வளர்ந்துருக்கு வளைஞ்சு நிக்க எத்தனாவது ஆன்சர் தாவரங்களில் இரண்டு பிரதான வகுப்புகளை கொண்ட ஒளி வாங்கிகள் உள்ளன பதினேழுக்கு ஒன்று சாதாரண நிலைமைகளில் கீழ் நார்களை கொண்டிராத தொடுப்பிளையம் ஏன்னா அப்ப எங்களோட தொடுப்புளையில வகையான தொடுப்புளையமாக கருதப்படுறதுதான் சிற்றிடையிலயம் ஆமாதானே அப்ப சிற்றிடையத்துல இருக்க வேண்டிய எத்தனை வகையான நார்களும் இருக்கும் மூன்று வகையான நார்களும் இருக்கும் என்ன மூன்று வகையான நார் முதலாவது சொன்னா கொலாஜன்னார் ஏன்னா கொலாஜன்னார் இருக்கும் அப்ப கொலாஜன்னார் அதிக அளவு காணப்படும் கொலாஜன்னார் ஒரு கிளைகோ புரோட்டீன் அது ரெண்டாவது

கொழுப்புளையத்துல அட்லீஸ்ட் கொலாஜன் சரி காணப்படும் என்பில் கண்டிப்பா கொலாஜன் நார் இருக்கும் கசிலும் கொலாஜன் நார் இருக்கும் ரைட் கேள்வி சாதாரண நிலைமைகளின் கீழ் நார்களை கொண்டிராத தொடுப்புளையம் அப்ப அவங்களுக்கு தெரியுமே இந்த தொடுப்புளையத்துல மூன்று வகையான கல் மூன்று வகையான நார்களும் ஐந்து வகையான கலங்களும் இருக்கும் அஞ்சு வகையான கலங்கள் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க நார் அரும்பர் இருக்கும் சரியா நார் அரும்பர் வேற என்ன இருக்கும் நாரரும்பர் அடிநாட்டக்களம் பெண்குளியம் ஏன்னா வேற கொழுப்பு கலங்கள் பெருந்தின் குளியம் இதெல்லாம் இருக்கும் அஞ்சு வகையான ரைட் ஓகே அப்ப நார்கள் இருக்கக்கூடாது சாதாரண நிலைமையில அப்ப எங்களுக்கு தெரியும் குருதியில குருதியில குருதி உரைதலின் போது தான் நார்கள் தோன்றும் தானே உரைதல் சந்தர்ப்பத்துல அப்ப நார்கள் இல்லாத ஒரு தொடுப்புளையம் சாதாரண நிலைமைகளில் நார்கள் அற்ற தொடுப்புளையம் ஒன்றை பேரிடுக ஆன்சர் குருதி அப்ப குருதியில எப்ப உங்களுக்கு தெரியும் எப்ப நார் தோற்றுவிக்கப்படும்னா குருதி உரைதல் செயல்முறையின் போது நார்கள் தோற்றுவிக்கப்படும் அப்ப குருதி உரைதல் செயல்முறையின் போது உரைதல் செயல்முறையின் போது நார்கள் அங்க தோற்றுவிக்கப்படும் மறந்துடக்கூடாது அப்ப என்ப காணப்படுற கலங்கள் ரெண்டு சொல்லுங்க எனக்கு என்ப காணப்படுற கலங்கள் ரெண்டு கேட்டா ஒன்னும் என்பரும்பர் வரும்பர் என்ப தோற்றுவிக்கிற கலம் ஏன்னா அடுத்தது என்பு குளியம் என்பு குளியம் வரும்பர் என்பது வரும்பர் என்பது என்பிளையத்தை தோற்றுவிக்கும் என்பு குளியம் என்பிளையத்தை பேணும் ஏன்னா ஓ அப்ப என்ப தாயத்தில் என்பின் தாயம் எதனால் ஆனது என்பின் தாயம் எதனால் ஆனது என்பின் தாயம் எதனால் ஆனது ரெண்டு கூறுகளால் ஆனது சரி அதில் முதலாவது கொலாஜன்னார் கொலாஜன்னார் ரெண்டாவது என்னது கனியொப்புகள் கனியுப்புக்கள் என்ன கனிப்புகள் வரும் மக்னீசியம் கால்சியம் என்ன என்பவற்றின் பொசுப்பேற்றுக்கள் மக்னீசியம் மெக்னீசியம் கால்சியம் என்பவற்றின் பொசுப்பேற்றுக்கள் காணப்படும் அப்ப கசிலியத்தில் காணப்படுற களம் எதுன்னு கேட்டால் குளியம் கசியிலே குளியம் இந்த கசியிலே குளியம் தான் என்னத்தை சுரக்கும் தாயத்தை சுரக்கும் தாயத்தை சுரக்கும் இந்த தாயம் எதனால் ஆனது பொன்டாய்டின் பொன்ரோய்டின் சல்பேட்டால் ஆனது கொண்ட்ரோட்டின் சல்பைட்டா சொல்ல விலங்குதா ஓகே அப்ப கொழுப்புல எதுல காணப்படுற களங்கள் என்னன்னு கேட்டால் ஸ்பெஷலா இருக்கிறது கொழுப்பு கலம் ஸ்பெஷலா கொழுப்பு கலம் காணப்படும் விலங்குகளில் காணப்படும் வெவ்வேறு வகையான உணவு உண்ணிகளுக்கான சரியான உதாரணத்தை கொண்ட விடையை தெரிவு செய்க அப்ப கீழ்ப்படை உண்ணிகள் என்பது யாதுன்னா உணவு மூலத்தின் உள்ளே அல்லது உணவின் மீது வாழ்ந்து தனது போசனையை நிவ பூர்த்தி செய்கின்ற அங்கிகள் தான் கீழ்ப்படை உண்டிகள் ஏன்னா அப்ப கீழ்ப்படை உண்ணிகளுக்கு உதாரணம் உங்களுக்கு தெரியும் இலை சுரங்க கோதி மயர்க்கொட்டி அடுத்தது ஈட குடம்பிக்கு தான் பேர் கீடம் அப்ப கீடமும் கீடம் அல்லது இலை சுரங்க கோதி மயிர்கொட்டி சரியா ஓ அப்போ உணவை சாப்பிட்டுட்டே இருக்கும் அல்லது உணவின் மீதே இருக்கும் ஓ வலை தோன்றி உணவு உள்ளுக்கு போகும் இறந்த இறந்த அங்கிகள் உள்ளுக்கு பிணத்தில் பிணத்தில் உள்ள அந்த பகுதிகளை இந்த கீடம் சாப்பிட்டுட்டு இருக்கும் அப்ப இலை சுரங்க கோரி மயிர்கற் கோட்டி என்ன செய்யும் இலைகள்கிட்ட மேற்புற மேற்றோல் இது கீழ்ப்புற மேற்றோல் இதனை இலை அப்போ அப்ப உள்ளுக்கு நுழைஞ்சி உள்ளுக்கு போயிட்டு மேற்றோல் ரெண்டையும் டேமேஜ் பண்ணுறதில்ல அதை அப்படியே வச்சுக்கிட்டு இடையிலுள்ள வேலிக்கால் புடைக்கிற விளையம் கடற்பஞ்சு இருக்கும் அதை டேமேஜ் பண்றது சிப்பி மட்டி பலீன் திமிங்கிலம் இதெல்லாம் என்ன உண்ணிகள் வடித்துண்ணிகள் வடித்துண்ணிகள் ரைட்டா அப்போ ஒன்றாவது பிழைக்குது திரவ உண்டிகளுக்கு உதாரணம் கேட்டால் நீங்கள் சொல்லலாம் ஏஃபிட்டுக்கள் ஏன்னா ஓ ஹமிங்பேர்டு என்னது முரளும் பறவை தேனீக்கள் நுழம்பு இதெல்லாம் திரவ உன்னிகள் ஏன்னா தனித்துவமான வாயுறுப்பை பயன்படுத்தி நிறைந்த பாயிய உறிஞ்சிற அங்கிகள் திரவ உண்ணிகள் இப்போ வடித்துணிகள் சிப்பி மட்டி பலின் திமிங்கிலம் ஸோ வடித்துணிக்கு மட்டி உதாரணம் வந்திருக்காங்க ஆன்சர் சரி கீழ்ப்படை உண்ணி ஏ பிட்ஸ் ஏ பிட்ஸ் வந்து என்னது என்ன உண்ணி திரவ உண்ணி திரவ உண்ணி திரவ உண்ணி தொகை உண்ணிகள் பெர் என்ன பெரும்பாலான விலங்குகள் மனிதன் எல்லாம் தொகை உண்ணிகள் உணவை ஒப்பிட்டளவில் பெரிய பாகங்களாக உண்ணுகின்ற அங்கிகள் தான் இந்த தொகை உண்ணிகள் ஸோ பத்தொன்பதுக்கு ஆன்சர் வந்து மூன்று வடித்துணிகள் இருபதாவது கேள்வி மனித உணவிலுள்ள நியூக்ளிக் அமிலங்களின் சமீபாடு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது இது அப்ப நியூக்ளிக் அமில சமிபாடு தான் கதை ரைட்டா ஓகே மனிதன்ட சமிபாடு எடுத்தால் கார்போஹைட்ரேட்ட சமிபாடு ஆரம்பிக்கிறது வாய்க்குள்ள என்ன கார்போஹைட்ரேட்டின் ரசாயன சமிப்பாடு ஆரம்பிக்கிறது வாய்க்குழில ஏன்னா அப்போ உணவுட பொறிமுறை சமீபாடு இடம்பெறும் இரண்டு இடங்களை பெயரிடுக ஒன்னு வாய்க்குழி இன்னொன்னு இறைப்பை வாய்க்குழில காபோதிரேட்டுகளின் ரசாயன சமீபாடு ஸ்டார்ட் ஆகும் இறைப்பையில யார்டர் ரசாயன சமீபாடு ஸ்டார்ட் ஆகும் புரதங்களின் ரசாயன சமீபாடு ஸ்டார்ட் ஆகும் ஏன் புரதங்களின் ரசாயன சமீபாடு இறைப்பையில ஸ்டார்ட் ஆகணும் இறைப்பையில உள்ள ஏன்னா அல்லது உதர சுரப்பியால் சுரக்கப்படுகின்ற நொதியங்கள் உதரசுர பியால் சுரக்கப்படுகின்ற ஒரு ஒரு நொதிய முன்னோடி ஒன்று இருக்கு அதுக்கு தான் பேர் பெப்சி நோஜன் இந்த பெப்சினோஜன் இறைப்பை உள்ளிடத்துல என்ன மாறும் பெப்சின்னா மாறும் இந்த பெப்சினால புரதங்கள் சிறிய பொலிப்பெப்டேட்டுகளாக உடைக்கப்படும் தரே சிறிய பொலிப்பெப்டேட்டுகளாக உடைக்கப்படும் அப்ப அப்போ இறைப்பையில் ஆரம்பிக்கிறது புரதத்தின் சமிப்பாடு அப்ப நியூக்ளிக் அமிலங்களோட சமைப்பாடு ஆரம்பிக்கிற இடம் எது சிறு குடல் பொரு ரசாயன சமைப்பாடு ஆரம்பிக்கிறது எங்க சிறு குடல்ல ஆரம்பிக்கும் சரி அப்ப டிஎன்ஏ ஆனது நியூக்ளியோடைஸ் இனால் நியூக்ளியோடைஸாக உடைக்கப்படும் அப்ப எங்களுக்கு நியூக்ளிக் அமில சமீபாடோட தொடர்புடைய நொதியங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப நியூக்ளிக் அமிலத்தை முதல்ல உடச்சி நியூக்ளியோ சதைக்குரிய மாற்றுறது யார் நியூக் நியூக்ளிக் அமிலங்கள் என்னவாக மாறும் நியூக்ளியோடை மாறும் இந்த நியூக்ளியோடைட்டுக்கள் நைதரசன் மூலமாக பென்டோஸ் பென்டோசெல்லமாக கூட்டமாக மாறணும் அமதனை நியூக்ளியோடைட்ஸ் நியூக்ளியோடைட்ஸ் மாறணும் அப்ப இந்த வேலையை செய்யறதுக்கு நொதியங்கள் இந்த வேலையை செய்யற நொதியங்கள் எங்க இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம் எங்க இருக்கும்னா சதை சாரி குடற் இருந்து சுரக்கப்படுகின்ற நொதியங்களா இருக்கும் குடல் குடற் சுரப்பி சுரப்பியாக சுரக்கப்படுதுன்னு நோக்கியங்க என்னது நியூ க்ளியோ க்ளியோடி டேஸ் அப்ப டி நியூக்ளியோ டைட்ஸை உடைக்கிறது நியூக்ளியோ டை அதாவது டி வேற நியூக்ளியோ சைட் உடைக்கிறது நியூக்ளியோ சைடேஸ் நியூக்ளியோ உடைக்கிறது நியூக்ளியோட்டி நியூக்ளியோசைட்ஸ் சைட்ஸை உடைக்கிற நியூக்ளியோ வேற போஸ்ட்பெய்ட் கூட்டத்தெல்லாம் உடைக்கிறது யார் போஸ்பட்டேசுக்கள் போஸ்ட்பட்டேஸ் இந்த 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 மூணு நுணுதியங்கள் இருக்காது சரியா நியூக்ளியோ டிடேசுக்கள் நியூக்ளியோசிடேசுக்கள் ஃபோஸ்ட்பட்டேசுக்கள் இது எல்லாத்தையும் சுரந்தது குடல் மேலனி சரியா அப்போ கூட்டு டிஎன்ஏ ஆனது நியூக்ளியோ ரைடேஸ் நியூக்ளியோ நியூக்லியோடைகளாக இல்லை நியூக்ளியோடைஸா மாத்திர நியூக்ளியேஸ் ரைட் ரெண்டும் பிடைச்சிருச்சு நைதரசன் மூலங்களின் சமிபாட்டுடன் நியூக்ளியோ சைடேஸ் நியூக்ளியோ சைடேஸ் நைதரசன் மூலங்களின் சமிபாட்டுடன் தொடர்புடையது நியூக்ளியோ சைடேஸ் அது நியூக்ளியோ சைட்டுகளின் சமிபாட்டுடன் தொடர்புடையது நைதரசன் மூலத்தை உடைச்சிட்டார் இந்த இதான்

உழுது இன்னும் ஒரு கதை தெரியும் தானே நொதியங்களுக்குலாம் நீங்கள் எதை வச்சு பேர் வைப்பீங்க கீழ்ப்படையை வச்சுதான் பேர் வைப்பீங்க நொதியங்களுக்கு நியூக்ளியோ சைட்டை உடைக்கிறது நியூக்ளியோசைடேஸ் ஏன்னா மோல்டோஸை உடைக்கிறது மோல்டேஸ் லக்டோஸை உடைக்கிறது லக்டேஸ் சுக்ரோஸை உடைக்கிறது சுக்ரேஸ் அப்படி செல்யூலோஸை உடைக்கிறது செல்யூலேஸ் அப்படின்ட்டு அப்போ நைதரசம் மூலங்களின் சமயபாட்டம் தொடர்பு நைதரசம் மூலங்களில் சமைப்பாடு தொடர்புடைய நியூக்ளியை அல்ல சரியா சதை நியூக்ளியஸின் மூலம் ஆனது நியூக்ளியோ ரைட்டுக்கள் ஆக இருந்தா அமிலங்கள் நியூக்ளியோ ஆக மாறுறது நியூக்ளிக்க அமிலங்கள் நியூக்ளியோ டைட்ஸாக மாறுறது யாருனால சதைக்குரிய நியூக்ளியஸ் சரி அது சுரக்கிற சதைக்குரிய நியூக்ளியஸ் தான் ஆன்சர் நாலு குடல் நியூக்ளியோ ரைடேஸ் நைதர் மூலங்கள் மீது செயற்படுது குடல் நியூக்ளியோடைஸ் நியூக்ளியோடைஸ் அப்போ டைடேஸ் யார் மேலே செயற்படுது டைட்ஸ் மேலே செயற்படுது நைதரன் மூலம் மீது அல்ல டைட்ஸ் மீது செயற்படுகிறது ஸோ ஆன்சர் நான்காவது